தன்மைங்கிறது தேவைப்படும். ஆனால் இதில் உள்ள ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி சொன்னால், இதே கான்செப்டை நம்ம என்ன பண்ணிடுறோம் சொன்னால், அகத்துக்குள்ளேயும் கொண்டு போயிடுறோம், மன உணர்ச்சிகளுக்குள்ளேயும் கொண்டு போயிடுறோம். நமக்கு ஒரு பயம் வருது, எனக்கு பயம் ஏற்பட்டிருக்கு, நான் அந்த பயத்திலேருந்து விடுபடணும் சொல்லி, நான் வேற என்னுடைய பயம் வேறேன்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சிடுறோம். நான் வேற என்னுடைய மகிழ்ச்சி வேறேன்னு பிரிச்சிடுறோம். நான் வேற என்னுடைய துக்கம் வேறேன்னு பிரிச்சிடுறோம். இப்படி நமக்குள்ளே ரெண்டாக பிரிச்சிடுறோம். இப்படி நமக்குள்ளே ரெண்டாக பிரிக்கும் பொழுது என்ன ஆயிருன்னு சொல்லி சொன்னால், ஒன்றை ஒன்றை சரி பண்ணணுங்கிற மாதிரி. உண்மையிலே வந்து உள்ளே வந்து ரெண்டே கிடையாது. உள்ளே வந்து ஒரு அனுபவம் இருக்குன்னு சொன்னால் அனுபவம் மட்டும்தான் இருக்குது. அந்த அனுபவத்துக்கு ஆதாரமாக இன்னொரு அனுபவிப்பவன்ட்டு ஒருத்தர் இருக்காருங்கிறதே நம்ம சும்மா இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டது தான். உண்மையில் அங்கே ரெண்டே கிடையாது, ஒரே ஒரு அனுபவம் மட்டும்தான். மொமெண்ட் பை மொமெண்ட்டும் ஏதாவது ஒரு அனுபவம் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த அனுபவமே என்னென்னு சொன்னால் ஒரு ரெட்டத்தன்மையோட தெரியுது. இந்த தாட்டு மூலமாக எந்த அனுபவத்தை பார்த்தாலுமே, இப்போ பயம் வருதுன்னு சொன்னால், தாட்டு மூலமாக அந்த பயத்தை பார்க்கும் பொழுது பயப்படுபவன் நான்கிற மாதிரியும், எனக்கு அந்த பயம் ஏற்படுற மாதிரியும் ஒரு ரெட்டத்தன்மை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த ரெட்டைத்தன்மை வந்து நம்ம புற வேலைகளுக்கு எல்லாமே கரெக்டு தான். நம்ம எந்த செயல் செஞ்சாலும் இந்த ரெட்டைத்தன்மையோடு இருந்தால் மட்டும்தான் செயல்படவே முடியும். ஆனால் அதே நேரத்தில் சைக்கலாஜிக்கலாக நம்ம வந்து நமக்குள்ளே பார்க்கும் பொழுதும் இந்த மாதிரி ஒரு ரெட்டைத்தன்மை ஏற்பட்டதுன்னு சொல்லி சொன்னால் அங்கே பிரச்சனை ஆயிரும். அப்போ அங்கே வந்து என்னென்னு சொன்னால் ஒரு அக போராட்டம் வந்தோம். இப்போ நானே என்னை நானே எதிர்த்து போராடுற மாதிரி, என்னை சர்க்குலேட் பண்ணுற மாதிரி நாமளே ரெண்டு துண்டாயிடுறோம். இப்போ ஒரு ஆப்பிள் இருக்குது, அந்த ஆப்பிள் வந்து ஒரு ஹோலாக அப்படியே இருந்துன்னு சொன்னால் இப்படி நீங்கள் உருட்டி விட்டிங்கன்னா அது பாட்டு உருண்டு போயிடும். இப்போ நான் அந்த ஆப்பிளை நீங்கள் ரெண்டு துண்டாக வெட்டுறீங்க, வெட்டிட்டு அதுக்கு பிறகு உருட்டி விட்டிங்கன்னா உருண்டு போகாது, ஏன்னா அது அப்படியே அங்கே கிடந்துருக்கும். இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த நான்கிற உணர்வுங்கிற ஒரு தன்மையில் வந்து நான் என்னுடைய நான் பார்க்கக்கூடிய பொருள், நான் அனுபவிக்கக்கூடிய பொருள்ங்கிற மாதிரி இந்த அகத்துக்குள்ளே நம்ம ரெண்டாக பிரிக்கும் பொழுது அகத்துக்குள்ளே அது ஸ்ட்ரக்கப் ஆயிடுது. அப்போ அது ஒரு போராட்டம் ஆயிடுது. ஒரு பகுதி வந்து இன்னொரு பகுதியை டாமினேட் பண்ணணுங்கிற ஒரு தன்மைக்கு வந்துடுது. இன்னொன்று நம்முடைய அனுபவங்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணுங்கிற மாதிரி, ஒரு கண்ட்ரோலர் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய பொருள்ங்கிற மாதிரி ஒரு ரெட்டைத்தன்மையை வந்து நம்ம ஒரு ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணிடுறோம். உண்மையில் இங்கே ரெண்டே கிடையாது, ரெண்டே இல்லாத இடத்துல ரெண்டை க்ரியேட் பண்ணுறோம். இப்போ புறத்தில் வந்து ரெண்டு இருக்கான்னா இருக்குது, பஸ் இருக்குது, நாம் இருக்கிறோம், நாம் ஒரு நபரை பார்க்குறோன்னா நபர் இருக்கிறாங்க, இது எல்லாமே அங்கே ரெட்டைத்தன்மை இருக்குது. அங்கே வந்து பிரித்து காட்டுறது அவசியம். இப்போ அகத்தில் வந்து ரெண்டு தன்மையும் கிடையாது, ஆனால் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பிஹேவ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிடுது. உள்ளே வந்து ஒவ்வொரு கணந்தோறும் ஒரு அனுபவம் தான் இருக்குது. ஒரு அனுபவிப்பவனுக்கு ஏற்படக்கூடிய அனுபவம்னு சொல்லி எங்கள் ஒன்றுமே கிடையாது. ஆனால் நாம் வந்து நம்முடைய நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவத்தை எல்லாத்தையுமே இந்த தாட் மூலமாக அதை விசுவலைஸ் பண்ணுறது மூலமாக அது ரெண்டு ரெண்டாக தெரிய ஆரம்பிச்சிடும். ரெண்டு ரெண்டாக தெரியும் பொழுது இந்த நான்கிற பகுதி வந்து பலம் பெற்று, நான் இதை சரி பண்ணிடுவேன், இது என இதில் என்னை விட்டு போகாமல் பார்த்துக்கிடுவேன், மகிழ்ச்சியாக இருக்கா என்னையோட இருந்துக்கிடணும், என்னை விட்டு போகக்கூடாது, வருத்தமாக இருக்கா என்னை விட்டு போயிடணும், பயமாக இருக்கா என்னை விட்டு போயிடணும்னு சொல்லி நமக்கு நாமளே போராடிட்டு இருக்கிறோம். அந்த போராட்டத்தில் வந்து இது ஒரு அகப்போராட்டமாகவே போயிடும். அப்போ இதில் வந்து நம்ம என்ன சொல்லி சொன்னால், அங்கே வந்து அங்கே ரெண்டு தன்மையே இல்லைங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும். இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னால், அதுக்காக நம்ம ரெட்டத்தன்மையே இல்லாமல் போயிடும்ங்கிற அர்த்தம் இல்லை. எப்படின்னாலும் நம்ம தாட்டுக்கு வந்து ரெட்டத்தன்மை இருக்கத்தான் செய்யும், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும். இப்போ உதாரணமாக நம்ம ஒரு நல்ல வெயில், நம்ம ரோட்டில் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ தூரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோட்டில் தண்ணி கட்டி கிடக்கிற மாதிரி இருக்குது. அப்போ ஏதோ மழை பெஞ்சிருக்கும் போல தண்ணி கட்டி கிடக்குன்னு சொல்லி நம்ம காரை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுறோம். பக்கத்தில் போய் பார்த்தோன்னா தண்ணியை காணும். அப்போ தான் என்ன தெரியுதுன்னு சொன்னால், இது வந்து தண்ணி கிடையாது, காணல் நீர். அது அப்படி தான் தோணும், தண்ணி கிடக்கிற மாதிரி தெரியும், கிட்ட போனால் தண்ணி இருக்காது. இப்படி தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னோன்னா, அதுக்கு பிறகு இதே மாதிரி நீங்கள் தண்ணியை தரல அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை மைண்ட் பண்ண மாட்டீங்க, சரி அப்படி தான் தோணும், அது நம்ம பாட்டுக்கு போயிட்டுருப்போம்னு சொல்லி. நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்கும் பொழுது உண்மையிலே தண்ணி இருக்குதுன்னு நினச்சி நீங்கள் பிஹேவ் பண்ணிடுறீங்க. அப்புறம் அதுக்கப்புறம் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டோன்னு சொன்னால், சரி அது அப்படி தான் தோணும், அதுக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுனால அந்த காட்சி மாறாது. அது நீங்கள் தெரிஞ்ச பிறகுமே கூட அந்த காட்சி இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் வந்து நம்ம சைக்கலாஜிக்கலாக வந்து ரெட்டையே கிடையாது, ஒன்று தான் இருக்குதுன்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும் கூட நம்ம தாட் மூலமாக கிரகிக்கிறதுனால அப்படி ஒரு தோற்றம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். எனக்கு ஏற்பட்ட அனுபவம், எனக்கு ஏற்பட்ட உணர்ச்சிகள்னுட்டு சொல்லி
நமக்கு அந்த ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டு தான் இருக்கும். பட் உண்மையில் எங்கள் ரெண்டு இல்லைங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அதை ஒன்று ரொம்ப பெருதப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சரி இருந்துட்டு போட்டோன்னு சொல்லி விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது எல்லாமே போயிடும். அதனால தான் என்னென்னு சொல்லி சொன்னால், நம்ம சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சருங்கிறது வந்து ஃப்ரீயாக சுதந்திரமாக இயங்கிறதுக்கு, நம்ம வந்து அங்கே ஒன்றும் பண்ண தேவையில்லைங்கிறத புரிஞ்சுக்கிடுறதுக்கு இந்த ஒரு அணுகுமுறையும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இப்போ இதே நேரத்தில் நம்ம வந்து நம்ம இந்த சாஸ்திரங்கள் இதுகளெல்லாம் அந்த ஆன்மான்னு சொல்லி ஒரு ஆஸ்பெக்டை கொண்டு வராங்க. இந்த ஆன்மாங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால் ரொம்ப பிரச்சனை பண்ணிடுறாங்க. நீ வந்து ஆன்மான்னு தெரிஞ்சால் தான் உன்னுடைய பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகும், ஆன்மான்னு தெரியலைன்னா பிரச்சனை சால்வ் ஆகாதுங்கிற மாதிரி நிறைய கான்செப்டை கொண்டு வந்துடுறாங்க. இப்போ இதே மாதிரி தான் ரமண மகரிஷிகிட்ட கேட்குறாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து அவங்கவுங்களுடைய பிரச்சனைகளை சொல்கிறாங்க. அப்போ ரமண மகரிஷி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீங்கள் வந்து உங்களுடைய நிஜஸ்வரூபத்தை தெரியாததுனால தான் உங்களுக்கு பிரச்சனையே ஏற்படுது. நீங்கள் உங்களை வந்து ஒரு உடல்னு நினச்சிக்கிட்றீங்க. உடல்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உடலுக்கு நிறையா பிரச்சனைகள் இருக்குது. அப்போ உடலுக்கு வர்ற பிரச்சனைலாம் உங்களுக்கு வந்த மாதிரி நினச்சிக்கிட்றீங்க. உண்மையில் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வந்து உடல் மனம் எல்லாத்தையும் கடந்த நிலை ஒன்று ஒரு நபர். அது உங்களுடைய நிஜஸ்வரூபம் வந்து ஆன்மஸ்வரூபம். ஆன்மாவுக்கு பிரச்சனையே கிடையாது. உடலுக்கு பிரச்சனை உண்டு, மனசுக்கு பிரச்சனை உண்டு. நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னு சொன்னால், உடல் தான் நான்னு நினைக்கும் போது உடலுக்குள்ள பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு வந்து பிரச்சனையாக நீங்கள் எடுத்துக்கிட்றீங்க. அதே மாதிரி மனசு தான் நான் சொல்லி நினைக்கும் பொழுது மனசில் ஏற்படக்கூடிய பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு வந்து பிரச்சனையாக தருது. ஏன்னா மனசுலேயும் பிரச்சனைகள் உண்டு. இன்ப துன்ப அனுபவங்களும் மனசுக்கும் உண்டு, உடலுக்கும் இன்ப துன்ப அனுபவங்கள் உண்டு. அப்போ அந்த உடலுக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்களும் மனசுக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்களுமே உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவமாக நினச்சிக்கிறீங்க. உண்மையிலே வந்து ஆன்மாவுக்கு இந்த மாதிரி அனுபவங்களே கிடையாது, இன்ப துன்பங்களே கிடையாது. உங்களுடைய நிஜஸ்வரூபத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த இன்ப துன்பங்கள்லேருந்தே விடுபட்டு போயிடலாம். அப்போ உங்களுக்கு வந்து பிரச்சனையெல்லாம் உண்மையான பிரச்சனையே கிடையாது. அதெல்லாம் உடலுக்கும் மனசுக்கும் வந்து பிரச்சனை தான், உங்களுடைய நிஜஸ்வரூபத்துக்கு பிரச்சனையே கிடையாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், ஆன்மஸ்வரூபங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிடணும். ஆன்மஸ்வரூபம்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் பிரச்சனைலாம் முடியும். அதனால் நீங்கள் வந்து ஆன்ம சாட்சாத்காரம் அடையணும். நான் தான் ஆன்மான்னு சொல்லி ஆன்ம சாட்சாத்காரம் அடையணும்னு சொல்லிடுறாரு. இப்போ இதே மாதிரி நம்ம சாஸ்திரங்கள்கிட்ட கேட்டாலும் இதே மாதிரி தான், நீங்கள் ஆன்மான்னு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுடைய பிரச்சனைகள்லாம் அந்த தெரியும், எல்லா பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய ஆன்மாவை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும், ஆன்மாவை தெரியணும், ஆன்மாவை அறிஞ்சால் தான் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகுங்கிறது சாஸ்திரமும் அதே மாதிரி தான் சொல்லுது, ரமணரும் அதே மாதிரி தான் சொல்கிறார். இப்போ இந்த சாஸ்திரங்கள், இப்போ சாஸ்திரங்கள்கிட்ட வந்து இப்போ நம்ம வந்து ஆன்மாவை எப்படி தெரிஞ்சுக்கிடுறது? இப்போ உதாரணமாக நாம் வந்து ஒருத்தர் நமக்கு முன்னால் இருக்கிறார், அவரை பார்த்தா நமக்கு அவர் இருக்கிறது தெரியுது. இப்போ இதெல்லாம் நம்ம கண்கள் மூலமாக பார்க்குறோம். ஒரு சப்தம் கேட்குது, காது மூலமாக கேட்குறோம். இப்போ இதே மாதிரி இல்லைனா பொறி புலன்களால் தெரிஞ்சுக்கிட்டுறது வந்து புலன் அறிவுன்னு நம்ம சொல்கிறோம். இப்படி இந்த புலன் அறிவு மூலமாக, பொறி புலன்கள் மூலமாக ஆன்மாவை அறிய முடியுமான்னு சொல்லி கேட்டான்னு சொன்னால், சாஸ்திரங்களை என்ன சொல்லுன்னு சொன்னால் பொறி புலன்களால் ஆன்மாவை அறிய முடியாதுன்னு சொல்லிடு. அடுத்தபடில் நம்ம மனசு இருக்குது, மனதால் ஆன்மாவை அறிய முடியுமா கேட்டான்னா, மனதாலையும் ஆன்மாவை அறிய முடியாது நீ சொல்லிடு. இப்போ நமக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஆன்மாவை தெரிஞ்சால் தான் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகும்னு சொல்லி ஞானிகளும் சொல்லிடுறாங்க, சாஸ்திரங்களும் சொல்லிடுறாங்க. ஆனால் ஆன்மாவை நம்ம எதையாவது அறியணும்னு சொன்னால், ஒன்று பொறிப்புலன்களால் அறியணும், இல்லைன்னா மனசால் அறியணும். ரெண்டும் தான் நம்மகிட்ட அறியக்கூடிய கருவிகளே நம்மகிட்ட இருக்குது, வேறு கருவிகளே நம்மகிட்ட இல்லை. அப்போ நம்ம அந்த சாஸ்திரங்கள்கிட்ட நம்ம வந்து பிறகு பொறி புலன்களால் அறிய முடியாதுன்னு சொன்னால், பிறகு எப்படி தான் ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடுறது, எப்படி தான் ஆன்மாவை அறிகிறதுன்னு சொல்லி கேட்டால், அதுக்கு சாஸ்திரம் என்ன பதில் சொல்லுதுன்னு சொன்னால், நீ அந்த ஆன்மாவை கொண்டே ஆன்மாவை அறிந்து கொள்ளுன்னு சொல்லிடு. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ உதாரணமாக நம்ம வீட்டில் ஒருத்தர் காணாமல் போயிடுறார், வெளியே எங்கேயோ போனவர் வீட்டுக்கு திரும்பலை, நாம் எங்கெங்கெல்லாம் விசாரித்து பார்க்குறோம் கண்டுபிடிக்க முடியல, கடைசியில் போய் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் பண்ணுறோம்.
அப்போ அவர் அந்த இன்ஸ்பெக்டர் கேட்குறார், இந்த காணாமல் போனார் இல்லையா, அவர் கடைசியாக எந்த ஊருக்கு போனார், இது யாருக்காவது தெரியுமான்னு கேட்குறோம். ஒரே ஒருத்தருக்கு தெரியும் யான்னு சொல்கிறோம். அது யாருன்னு கேட்குறார். காணாமல் போனவரே அவர் தான் சொல்கிறோம். இப்போ இந்த கதைக்கும் அதுக்கும் வித்தியாசமே இல்லை. இப்போ நம்ம ஆன்மாவை வச்சே ஆன்மாவை தெரியணுன்னா, ஆன்மா இருக்கிறதா நமக்கு தெரியலையே. ஆன்மா இருக்கிறத தெரிஞ்சப்பறம் நம்மகிட்ட யார்ட்டே கேட்டுட்ருப்போமா, ஆன்மா வச்சு தான் ஆன்மா தெரிஞ்சிருப்போமே. ஆன்மானிட்டு ஒன்று இருக்கா இல்லையானே நம்ம கேட்டுட்ருக்கோம். இப்போ நம்ம இந்த ஆன்மா வச்சு இருக்குது, அந்த ஆன்மா வச்சே தெரிஞ்சுக்கன்னிட்டு சொன்னால் இது வந்து சரியான பதிலாக நமக்கு இல்லை. இப்போ இது இதே இதே என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ சாஸ்திரங்கள்கிட்ட போய் நம்ம கேட்க முடியாது. சாஸ்திரங்கள் அப்படி தான் சொல்லுது, ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிகேன்னு சொல்லி முடிச்சுட்டு போயிடுது. ஆனால் ரமணர் என்ன பண்ணிடுறாரு, இந்த மாதிரி ஆன்ம சாட்சாத்காரம் அடையணும்னு சொன்ன உடனே ஒருத்தர் கிளாரிஃபிகேஷன் கேட்குறார், இப்படி நீங்கள் வந்து பொறி புலன்களால் ஆன்மா அறிய முடியுமா, முடியாது. சரி மனசால் அறிய முடியுமா, அறிய முடியாது. பிறகு நீங்கள் ஆன்ம சாட்சாத்காரம் அடையணும்னு சொல்கிறீங்களே, எப்படி ஆன்ம சாட்சாத்காரம் அடைகிறது, அதுக்கு என்ன வழின்னு சொல்லி கேட்குறார். உடனே அவர் அப்படியே ஸ்டாண்டை மாற்றிடுறார், ஆன்ம சாட்சாத்காரன்னு ஒன்றும் கிடையவே கிடையாது, ஆன்ம தரிசனம்ன்ட்டு ஒன்றும் கிடையாது, ஆனால் நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம், இது எங்களுடைய ஸ்டைல், இது தான் நாங்கள் காலங்காலமாக அப்படி தான் சொல்லிகிட்ருக்கோம், அதே மாதிரி தான் சொல்லிகிட்ருக்கோம். உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அஞ்ஞானத்துலேருந்து விடுபட்டுட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் ஆன்ம சாட்சாத்காரம்னு சொல்லி அப்படியே பிளேட்டை மாற்றி போட்டுரு. இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், முதல்ல ஆன்மாவை வந்து தெரிஞ்சுக்கலாம், நீ ஆன்மாவை தெரிஞ்சால் அவங்கள்ட்ட பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிரும்னுட்டு சொல்லி சொல்லும் பொழுது, சரி அப்போ நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஆன்மாவை காட்டுங்கன்னு சொல்லி நிற்கிறோம். கடைசியில் என்ன சொல்லிடுறான்னா, ஆன்மாவை யாருமே பார்க்கவே முடியாதுன்னு சொல்லி அவரே முடிச்சிடுறாரு. அப்படி ஒன்றும் ஆன்மாவை தெரிகிறது, ஆன்மாவை அறிகிறது, ஆன்ம தரிசனம், ஆன்ம சாட்சாத்காரங்களாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். நீ அஞ்ஞானத்துலேருந்து விடுபட்டுட்டான்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் ஆன்ம சாட்சாத்காரம்னு சொல்லி அப்படியே டிஃப்ரெண்ட் டைப்பாக போயிடுறாரு. இப்போ அஞ்ஞானத்திலேருந்து விடுபடுதுன்னா என்ன, நீங்கள் ஞானம் அடைகிறதுன்னு அர்த்தம். ஒருத்தட்ட வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறாரு, அவருக்கு நீங்கள் வந்து நீங்கள் ஞானம் அடைஞ்சால் உங்கள் பிரச்சனைலாம் சால்வ் ஆயிரும்னு சொன்னான்னா அவர் என்ன பண்ணுவார். இதே தான் ரமணர்கிட்ட வந்து நீங்கள் ஞானம் அடைஞ்சான்னா அவர் வந்து நேரடியாக டைரெக்டாக சொன்னான்னு சொன்னால் எல்லோரும் ஓடிடுவாங்க, யாரும் கிட்ட வரமாட்டாங்க. ஆன்ம சாட்சாத்காரம் அடையலான்னு சொன்னால் சரி எங்களுக்கு காட்டித்தாங்க, இதை ஒன்று பண்ணுங்கிற மாதிரி வந்துடுவாங்க. நீ ஞானம் அடைஞ்சிட்டான்னு சொன்னால் பிரச்சனைலாம் முடியும்னு சொன்னால் ஒருத்தரும் பிரச்சனையும் சொல்ல மாட்டாங்க. ஞானம் அடைஞ்சால் பிரச்சனையும் எல்லாம் சால்வ் ஆயிருந்துச்சு, உங்களுக்கு அதே எல்லோரும் உலகத்துக்கே தெரியும் ஞானம் அடைஞ்சால் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லி, இது நீங்கள் வேறு சொல்லணுமா என்ன சொல்லிவிட்டு நம்ம பாட்டு போயிட்டுருப்போம். ஆனால் உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட் இருந்தது. ஆன்மாவை பற்றி விசாரணை பண்ணுறவங்கெல்லாம் கடைசியில் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொண்டு நின்றுடுறாங்க. இப்போ உண்மையிலேயே ஆன்மானா என்ன, ஏன் இந்த மாதிரி சொல்லிக்கிறேன். இப்போ சாஸ்திரங்கள் வந்து சொல்லிச்சுன்னு சொன்னால் அதை அவங்க பொய்யின்னுட்டு எடுக்க முடியாது. சாஸ்திரங்கள்லாம் வந்து ஒரு ஆதென்டிக் ட்ரூத்துங்கிற மாதிரி தான் எடுத்துக்கிடும். அப்போ அவங்க வந்து இப்போ நம்ம விளையாட்டாக சொல்கிறோம், ஆனால் உண்மையிலே அவங்க சாஸ்திரங்கள் வந்து சீரியஸாக தான் அதை சொல்லுது. ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிந்து கொள்ளுன்ட்டு சொல்லுது. இப்போ உண்மையிலே அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் தான் என்ன. இப்போ உதாரணமாக இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நாம் இருக்கிறது வந்து நமக்கே தெரியுது, ஒரு தன்னுணர்வோடு நம்ம இருக்கிறோம். இப்படி வந்து எதெல்லாம் தன்னுணர்வோடு இருக்குதோ அதுக்கு வந்து கான்சியஸ்னஸ்னு பேர். தன்னுணர்வு இல்லைன்னா அது கான்சியஸ்னஸ் இல்லை, ஒரு உணர்வு நிலை நீட்டு சொல்கிறது வந்து ஒரு கான்சியஸ்னஸ், அது இருக்கிறது தன்மையோட ஒரு தன்னுணர்வோடு இருக்குது. இப்போ உதாரணமாக நம்ம இப்போ இருட்டுகளை இருக்கிறோம், வெளிச்சமே இல்லை, யாது எதுவுமே தெரில, யாதையுமே பார்க்க முடியல. இப்போ நம்ம வந்து ஒரு மெழுகுவர்த்தி எடுத்துகிட்டு வரோம், அந்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் எல்லாமே தெரியுது. இந்த மெழுகுவர்த்தி இல்லைன்னா எதுவுமே பார்க்க முடியாது. அப்போ மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கிடுறோம்.
அப்போ நம்ம ஒன்றை தெரிஞ்சுக்கிட்டுறதுக்கு என்னோருடைய உதவி தேவைப்படுது. இப்போ அதே நேரத்தில் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டுறதுக்கு நமக்கு மெழுகுவர்த்தி தேவையான்னு சொன்னால் மெழுகுவர்த்தி தேவையில்லை, எந்த வெளிச்சமே தேவையில்லை, நீங்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்படி வந்து எதனுடைய உதவியுமே இல்லாதபடி நாம் இருப்புத்தன்மையை நாமளே உணர்கிறதுக்கு பேர் வந்து கான்சியஸ்னஸ்னு பேர். இப்போ நாம் வந்து கீழே விழுந்து அடிபட்டுறது, காலில் வலி இருக்கு. இந்த வலி இருக்கிறது நமக்கு எப்படி தருது? நம்ம மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் பார்த்தோமா? அது அந்த வலி வந்து அதனுடைய இருப்புத்தன்மை அதுவே காட்டுது. அதுக்கு மெழுகுவர்த்தி வெளிச்சம் எந்த வெளிச்சமே தேவையில்லை. இருட்டுக்குள்ளையும் கூட தெரியும் அது, நம்ம வலி இருக்கிற நமக்கு தெரியும். இருட்டுக்குள்ளே தெரியாதுன்னு சொல்லி சொன்னால் நாம் வந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடலாம், வலி போயிடும். அப்படி போகாது, அது இருந்துகிட்டு தான் இருக்கும். இப்போ அதே மாதிரி நம்ம வந்து ஒரு மனசில் வந்து ஒரு வருத்தம் இருக்குது, பயம் இருக்குது. இது வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டுறதுக்கு நமக்கு மெழுகுவர்த்தி வெளிச்சம் தேவையா? அது வந்து நமக்கு அதனுடைய இருப்புத்தன்மை அது காட்டுது. இப்படி எது எதெல்லாம் நம்முடைய இருப்புத்தன்மையை காட்டுதோ, எந்தவுடைய மற்ற எதனுடைய உதவியுமே இல்லாமல் தன்னுடைய இருப்புத்தன்மை எது காட்டுதோ அதுக்கு பேர் கான்சியஸ்னஸ்னு பேர். இப்போ நம்ம உடலில் அந்த உணர்ச்சிகள்லாம் அதனுடைய இருப்புத்தன்மை அது காட்டுது, வலி தருது. அதே மாதிரி மனசில் வரக்கூடிய உணர்ச்சிகளையும் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். இப்போ இது வந்து ஃபிசிக்கல் கான்சியஸ்னஸ்னு சொல்லலாம், உடலில் இருக்கிறது பாடிலி கான்சியஸ்னஸ் அல்லது ஃபிசிக்கல் கான்சியஸ்னஸ். மன உணர்ச்சிகளை வந்து சைக்கலாஜிக்கல் கான்சியஸ்னஸ்னு சொல்லி நம்ம மன உணர்ச்சி உடல் உணர்ச்சின்னு நம்ம ரெண்டும் பிரிச்சுக்கிடுவோம். இப்போ உதாரணமாக நமக்கு கண்ணுக்கு முன்னால் ஒரு பெரிய மரம் இருக்குது, யார் பார்த்தாலும் அந்த மரத்தை தெரியலாம். நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும், நான் பார்த்தா எனக்கு தெரியும், அவ்வளோ தூரம் உண்மையாக இருக்குது. அது பொய், இது பொய்யா உண்மையானு சொன்னால் எல்லோரும் இது உண்மைதான்னு சொல்கிற அளவுக்கு படிப்படியாக தருது. இப்போ நீங்கள் கண்ணை மூடிட்டீங்கன்னு வச்சுருங்க, அந்த மரம் இருக்கிறது தெரியுமா? மரம் இருக்கிறது தெரியாது, மறைஞ்சு போயிட்டு. பட் இப்படி கண்ணை திறந்தால் தெரியும். அப்போ அது வந்து ஒரு கண்டிஷனலாக தருது, ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டு அது தருது. நீங்கள் திறந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. அது சுய ஒளியோடு இல்லை, நம்ம சுய ஒளியோடு இருக்கணுங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற மட்டும்தான் சுய ஒளியோடு இருக்குது. அது மரங்கிறது நாம் பார்க்குறதுனால தான் அது இருக்குது, பார்க்கலன்னா அது இல்லை. இப்போ இதே மாதிரி நம்ம வந்து உடலில் வலி ஏற்படுது, மனசில் ஒரு வேதனை இருக்குது. இப்படி இந்த மரத்தை வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டீங்கன்னு சொன்னால் மரம் மறைஞ்சு போயிடுது. இப்போ இதே மாதிரி நீங்கள் உடலில் ஏற்படக்கூடிய வலியையும் இந்த மனதில் ஏற்படக்கூடிய வலியையும் உங்களால் மறைக்க முடியுமா? எதையாவது கண்ணை மூடி திறக்கிற மாதிரி அதெல்லாம் மறைக்க முடியாது. அப்போ அந்த வந்து அந்த தன்னுணர்வை வந்து மறைக்க முடியாமல் எது வந்து தன்னுணர்வோடு இருக்கோ அதை எதையாலையும் மறைக்கவே முடியாது. அது தன்னுணர்வு வந்து தன்னுணர்வாக தான் இருக்கும், அதை பார்க்குறதுக்கும் எதனுடைய உதவியும் தேவையில்லை, அதை மறைக்கவும் முடியாதுங்கிற மாதிரி ஒரு தன்னுணர்வோட சுய ஒளியோடு இருக்கிறதுக்கு பேர் கான்சியஸ்னஸ்னு பேர். இப்போ வந்து சாஸ்திரங்களை என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் ஆன்மாவையும் அனாத்மாவையும் ஆன்மா அல்லாததையும் நீங்கள் பிரித்து புரிஞ்சுக்கிடணும். ஏன்னா ஆன்மா வந்து நித்தியமானது, நிரந்தரமானது. இந்த அனாத்மாங்கக்கூடிய ஆத்மா அல்லாததெல்லாமே நித்தியமானதே கிடையாது, அழியக்கூடிய ஒன்று. அதனால் நீங்கள் வந்து ஆத்மாவையும் அனாத்மாவையும் பிரித்து புரிஞ்சுக்கிடணும். அப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் ஞானம் அப்படி சொல்கிறேன். இப்போ இந்த அனாத்மாங்கிறது என்ன, ஆத்மான்னா என்ன, அனாத்மானா என்ன? இப்போ நம்ம வந்து இப்போ இன்னும் ஒரு ஜடப்பொருள் இருக்குது, இதே மாதிரி ஜடப்பொருள் நிறையா இருக்குது. இப்போ நம்ம உணர்ச்சி கான்சியஸ்னஸ்னு சொல்கிறோம். இப்போ இந்த கான்சியஸ்னஸ் வந்து அதுதான் ஆன்மாவா, இந்த ஜடப்பொருள் எல்லாமே இது தான் அனாத்மாவா, கல் மண் இந்த மாதிரி இதெல்லாம் அனாத்மாவா, நம்ம உணர்வு நிலையில் இருக்கிறது தான் ஆத்மாவா? இப்போ சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால், நமது தன்னுணர்வோடு இருக்கக்கூடிய இந்த கான்சியஸ்னஸ் தான் அனாத்மான்னு சொல்லுது. நாம் வந்து ஒரு தன்னுணர்வோடு இருக்கிற பாடிலி கான்சியஸ்னஸ்னு சொல்கிறோம், சைக்கலாஜிக்கல் கான்சியஸ்னஸ்ங்கிறோம். அதுதான் மறைக்க முடியாத உண்மையாக இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த மறைக்க முடியாத உண்மையாக இருக்கக்கூடிய அந்த
கான்சியஸ்னஸ் தான் அனாத்மான்னு சொல்லுது. இந்த கல் மண் ஜடப்பொருளெல்லாம் அனாத்மான்னு சொல்லலை. இந்த கான்சியஸ்னஸ் மட்டும்தான் அனித்தியமானது. ஆன்மா தான் நித்தியமானதுன்னுட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிடணும்னு சொல்லி சாஸ்திரங்கள் வழக்கம் சொல்லுது. இப்போ இதில் ஏன் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வந்து சாஸ்திரங்களை எடுக்குது? இப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னு சொன்னால் இது உயிரோட்டமாக இருக்குது, உயிர்த்தன்மையோடு இருக்குது, இதை தெரிஞ்சுக்கிடுறதுக்கு, இதை வெளிப்பு, இதை உண்மையை காட்டுறதுக்கு யாருமே உடைய உதவி தேவையில்லை, எந்த வெளிச்சமும் இல்லாமல் சுய ஒளியோடு இருக்குது, இதை வந்து அனாத்மான்னு சொல்லிட்டாங்களே, இது அனித்தியம்னு சொல்லிட்டாங்களே, அப்போ நித்தியம் இதோட நித்தியமானது வேறு ஏதாவது இருக்காங்கிற கேள்வி வந்துடுது. அதைத்தான் ஆன்மான்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ உதாரணமாக இப்போ நம்ம நாக்கு இருக்குது, ஒரு இனிப்பை போடுறோம், இனிப்பாக தருது. கசப்பை போடுறோம், கசப்பாக தருது. ஒரே நாக்கு தான், ஒரு நேரத்தில் இனிப்பை காட்டுது, இன்னொரு நேரத்தில் கசப்பை காட்டுது. அப்போ உண்மையிலேயே வந்து அந்த நாக்கு வந்து உண்மையில் என்ன தன்மையில் இருக்குது? உன் அது இனிப்பாக இருந்ததுன்னா கடைசி வரைக்கும் இனிப்பாகவே இருந்துகிட்டு இருக்கணும். கசப்பாக இருந்தால் கடைசி வரைக்கும் கசப்பாக இருக்கணும். ஆனால் ஒரு நேரத்தில் இனிப்பாக இருக்குது, ஒரு நேரத்தில் கசப்பாக இருக்குது. அப்போ அதனுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டு தான் என்ன? இந்த நாக்கினுடைய ஒரிஜினல் ஸ்டேட் என்னன்னு சொன்னால் ஒரு அறியும் தன்மையோடு இருக்குது, ஒரு சென்சிட்டிவிட்டியோட இருக்குது. அந்த சென்சிட்டிவிட்டி தான் என்னன்னு சொல்லி சொன்னால் கொஞ்ச நேரம் இனிப்பாக மாறுது, பிறகு அது கசப்பாக மாறுது. கசப்பை சாப்பிட்டா கசப்பாக காட்டுது, இனிப்பை காட்டால் இனிப்பாக மாறி இனிப்பை காட்டுது. அப்போ இந்த சென்சிட்டிவிட்டி, இந்த பேசிக் சென்சிட்டிவிட்டி தான் நாக்கினுடைய உண்மையான ஒரிஜினல் ஸ்டேட்டு. அந்த ஒரிஜினல் ஸ்டேட்டு வந்து ஒரு தற்காலிகமாக ஒரு இனிப்புணர்வாகவும் கசப்புணர்வாகவும் மாறியிருக்கு. அப்போ இந்த தற்காலிகமானது வந்து கொஞ்சம் நேரம் தான் இருக்கும், பிறகு போயிடும். ஆனால் அந்த சென்சிட்டிவிட்டி வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் இனிப்பும் கசப்பும் உங்களுக்கு தெரியும். அந்த இனிப்புக்கும் கசப்புக்கும் காரணமான சென்சிட்டிவிட்டி வந்து நிரந்தரமாகவே இருந்தாலும் உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. எதை ஃபீல் பண்ணுறீங்களோ அது வந்து அந்த சென்சிட்டிவிட்டி இல்லாமல் அப்படியே அந்த ஃபீலிங்கே கிடையாது, இனிப்பும் கிடையாது கசப்பும் கிடையாது. அப்போ நமக்கு எது தெரியுதோ அதுக்கும் ஆதாரமாக அதான் வந்து உயிருக்கும் உயிராக ஆன்மா இருக்குன்னு சொல்லி சொல்லிடுவாங்க. அதனால தான் அந்த பேசிக் சென்சிட்டிவிட்டியை வந்து அறியவே முடியாது. நீ தெரியணும்னா அந்த ஆன்மா வச்சே தெரிஞ்சுக்க, அந்த பேசிக் சென்சிட்டிவிட்டியை வந்து பேசிக் சென்சிட்டிவிட்டியாலே தெரிஞ்சுக்கங்கிற மாதிரி அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. இப்போ நமக்கு என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த பேசிக் சென்சிட்டிவிட்டியை தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த அனாத்மாவை, அந்த பேசிக் சென்சிட்டிவிட்டியிலேருந்து வரக்கூடிய அந்த கான்சியஸ்னஸ்ங்கக்கூடிய அனாத்மாவை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதிலேருந்து விடுபடணும்னு சொல்லி பார்த்தான்னு சொன்னால் உண்மையில் அது ஒன்றும் சாத்தியமே கிடையாது. ஏன்னா அந்த பேசிக் சென்சிட்டிவிட்டி யாராலையுமே தெரியவே முடியாது, தெரிகிறதுக்கு சாத்தியமே இல்லை. அது வந்து இயற்கைக்கு விரோதமானது. நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கனாலே அது கான்சியஸ்னஸ் ஆகிடுது. இந்த கான்சியஸ்னஸுக்கு ஆதாரமானதை வந்து நம்ம அவேர்னஸ்னு சொல்லி பேர் கொடுக்கலாம். ஏதோ ஒரு பேர் நம்மளாக கொடுத்துக்கிட்டு தான். அந்த பேசிக் சென்சிட்டிவிட்டிக்கு அவேர்னஸ், அந்த அவேர்னஸ்லேருந்து வெளிப்பட்ட எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே கான்சியஸ்னஸ். அப்போ நமக்கு தெரிகிறது எல்லாமே கான்சியஸ்னஸ் மட்டும்தான். அந்த கான்சியஸ்னஸ் வந்து தற்காலிகமானது தான், தோன்றி மறையக்கூடிய ஒன்று. ஆனால் அந்த பேசிக் சென்சிட்டிவிட்டி வந்து நமக்கு தெரியவே தெரியாது, ஆனால் அதுதான் அடித்தளமாக இருந்து நம்முடைய கான்சியஸ்னஸுக்கெல்லாம் வேலை செய்யுது. இப்போ நம்ம வந்து அந்த பேசிக் சென்சிட்டிவிட்டியை வந்து தெரியணும்னு சொல்லி சொன்னால், நீங்கள் தெரிஞ்சீங்கன்னு சொன்னாலே அதுக்கு பேர் கான்சியஸ்னஸ் தானே ஒழிய அது அவேர்னஸ் கிடையாது. நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கனாலே அது அது கான்சியஸ்னஸ் தான், அது அவேர்னஸ் அறியவே முடியாது. அறிஞ்சதெல்லாமே கான்சியஸ்னஸ் தான். அதனால் இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்னு சொல்லி சொன்னால், தெரியக்கூடிய கான்சியஸ்னஸ் எல்லாம் தற்காலிகமானது, அது நிரந்தரமானது அல்லங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் போதும். ஆனால் நம்ம இப்போ நிறைய சாஸ்திரங்கள், சாஸ்திர வல்லுநர்கள் எல்லாம் என்ன குழம்பிடுறாங்கன்னு சொல்லி சொன்னால், அந்த பேசிக் சென்சிட்டிவிட்டியை நான் அறிஞ்சு தான் தீருவேன், அறிஞ்சால் தான் எனக்கு சரிங்கிற மாதிரி அதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி நிறையா பேர் பேசிடுறாங்க. அதனால் நிறைய பேர் என்னன்னு சொல்லி சொன்னால், நான் வந்து ஆன்மாவை அறிஞ்சே தீருவேன்னு சொல்லி ஒத்த கல்ல நின்றுறேன்.
பிறகு அப்புறம் பல ஜென்மம் எடுத்து தான் ஆகணும், அவ்வளோதான். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தெரிய முடியாது. ஆனால் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம இதில் தெரிய வேண்டிய என்னென்னு சொல்லி சொன்னால், தோன்றிய அத்தனையுமே கான்சியஸ்னஸ்லாம் தோன்றுனது தான், தற்காலிகமாக தோன்றுறது. தோன்றுனதெல்லாம் மறைஞ்சு போயிடும்ங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டிங்கன்னு சொன்னால், அந்த கான்சியஸ்னஸில் ஒரு பெர்மனன்ஸியை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னால், ஒரு நல்ல உணர்ச்சி வருது, இது பெர்மனண்ட்டாக இருக்கணும். மோசமான உணர்ச்சி வருது, இது நம்மளை விட்டு போயிடணும்னு சொல்லி அந்த கான்சியஸ்னஸை நிர்வாகம் பண்ணுறதுலேயும் நம்ம காலத்தை கழிச்சிடறோம். அப்போ அந்த கான்சியஸ்னஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிடுறது தான், நீ ஆன்மாவை தெரிஞ்சுக்கன்னு சொல்லி நம்மளை டைவெர்ட் பண்ணுறாங்க. இப்போ மேல்படியில் நீ கால் வச்சின்னு வை எடுத்து வையின்னு சொல்லி சொன்னால், கீழ்ப்படியிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக காலை எடுத்து தான் ஆகணும். அதுக்காக உண்மையிலே மேல்படியாக நம்ம வந்து காலை வைக்க சொல்லி சொல்கிறாங்க. உண்மையில் அங்கே மேல்படின்ட்டு ஒன்றுமே கிடையாது. சொல்லப்போனான்னு சொன்னால், நீ நிற்கிறபடியிலேருந்து வெளியே வந்துருங்கிறது தான். இந்த கான்சியஸ்னஸ்ங்கிற ஃபீல்டிலேருந்து வெளியே வந்துரு, கான்சியஸ்னஸ்க்குள்ளே மாட்டிக்கிடாத. அப்போ நம்ம மன உணர்ச்சிகளை பொறுத்த அளவில், நம்ம மன உணர்ச்சிகளை நல்லா ரெகுலேட் பண்ண, ஏன்னா பெர்மனண்ட்டுன்னு நம்ம நினச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால், நல்ல உணர்ச்சிகளை வச்சுக்கிடணும், நல்ல அனுபவங்களோடு இருக்கணும், மோசமான அனுபவங்கள் நமக்கு ஏற்படக்கூடாது. இது சொல்லி இந்த அனுபவங்களை ரெகுலேட் பண்ணுறது, இந்த கான்சியஸ்னஸை ரெகுலேட் பண்ணுறதுங்கிறதுக்குள்ள நம்ம லாக் ஆகிடும். அதனால் அது நமக்கு தேவையில்லைங்கிற மாதிரி அந்த கான்சியஸ்னஸ்லேருந்து விடுபடணுங்கிறதுக்காக ஒரு எக்ஸ்னிட்டு, இந்த கணக்குகளை சில நேரங்களில் எக்ஸ்னு சொல்லி போட்டு கணக்கு ஆரம்பிப்பாங்க, கடைசியில் எக்ஸத்துக்கு துறப்பட்டுருவாங்க. அதே மாதிரி என்னென்னு சொல்லி சொன்னால், ஆன்மான்னு சொல்லி நீங்கள் ஒரு எக்ஸ் மாதிரி வச்சு நீங்கள் ஆரம்பிக்கலாம், கடைசியில் அதை நீங்கள் கடைசியிலையும் கண்டுபிடிக்க முடியாது. கடைசியில் என்னென்னு சொன்னால், இந்த கான்சியஸ்னஸ் விடுபடுறது தான் நோக்கம். இப்போ கான்சியஸ்னஸ்லேருந்து விடுபடுறதுடைய நோக்கத்துக்காக நீங்கள் ஆன்மாவை தேடிக்கிடுங்க, ஆன்மாவை பிடிச்சிக்கிடுங்க. இது நம்ம வந்து இன்டலெக்சுவலாக புரிஞ்சுக்கிட்டால் போதும். உணர்வு பூர்வமாக நான் வந்து ஆன்மாவை ஃபீல் பண்ணுவேன், ஆன்மாவை உணர்வேன்னுட்டெல்லாம் பண்ண அவசியமே இல்லை, உணரவும் முடியாது. ஏன்னா யாருமே வந்து ஆன்மாவை உணர முடியும்னு சொல்லி யாருமே சொன்னது, ஆன்மாவை இன்ட்ரொடியூஸ் பண்ண சாஸ்திரங்களே ஆன்மாவை ஃபீல் பண்ண முடியாதுன்னு தான் அவங்களும் சொல்கிறாங்க. ஆன்மா சொல்கிற பேருக்கு அதனால் என்ன சொல்லலாம்னா, ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிந்து கொள்ளணும் சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிடுவேன். அப்படி தான் சொல்ல முடியும், அப்படி சொன்னால் தான் அது கரெக்டாகவும் இருக்கும். அதனால் அவங்க சொன்னதில் தப்பு கிடையாது, பட் இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னால், அது நம்ம தேவையில்லாமல் குழம்பிக்கிடுறது தான் தப்பு. அதனால் ஆன்மாவை ஆன்மாங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நம்ம கான்சியஸ்னஸ்லேருந்து விடுபடணும், மன அனுபவங்கள் எல்லாம் தான் விடுபடணுங்கிற ஒரு கான்செப்டை மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னால், நீங்கள் அங்கே என்னென்னு சொன்னால், அந்த மனசு வந்து நீங்கள் அதில் எதுக்குமே பண்ணலைன்னா மனசு வந்து அந்த நம்முடைய கான்சியஸ்னஸ் வந்து ஃப்ரீ ஆகிடும். அப்போ இந்த லிபரேஷன் எல்லாமே யாருக்குன்னு சொல்லி சொன்னால், அந்த ஆன்மாவுக்கு லிபரேஷன் கிடையாது, முக்தி மோட்சம்லாம் ஆன்மாவுக்கு கிடையாது, இந்த கான்சியஸ்னஸுக்கு தான் லிபரேஷன். நம்ம மன உணர்ச்சிகளுக்கு தான் லிபரேஷன் வேண்டியிருக்கு, உடல் உணர்ச்சிகளுக்கு தான் லிபரேஷன் வேண்டியிருக்கு. இப்போ உடல்ங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்தோம், நம்முடைய புலன்கள் எப்போவுமே லிபரேட்டட் கண்டிஷனில் தான் இருக்குன்னு பார்த்தோம். இந்த மனசு மட்டும்தான் லிபரேட்டட் ஆகாமல் காணணும்னு சொன்னால், எதையாவது ஒன்று பிடிச்சி வச்சுக்கிட்டு நின்றுது, லாக் பண்ணிடுது. அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணி விட்றணும், அவ்வளோதான். அதனால் மற்ற புலன்கள் எப்படி செயல்படுதோ அதே மாதிரி மனசும் ஒரே ஒரு புலனாக இருந்து செயல்பட்டோன்னு சொல்லி சொன்னால், அங்கே வந்து ஃப்ளோயிங் மட்டும்தான் இருக்கும், லிபரேஷன் மட்டும்தான் இருக்கும். இல்லைன்னு சொல்லி சொன்னால், நம்ம எதையாவது ஒன்று நினச்சிட்டோன்னு இது நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னால் பந்தங்கள் உண்டாயிடும். நம்ம அனுபவங்களையும் மன உணர்ச்சிகளையும் பிடிச்சி வைக்கிறதுக்கு பேர் தான் உண்மையான பந்தம். பந்தத்திலேருந்து விடுபட்டான மோட்சம்னு சொல்லி சொன்னால் பந்தங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது, மன அனுபவங்களை பிடிச்சி வைக்கிறதுக்கு பேர் தான் பந்தம். புலன்கள் வந்து எந்த அனுபவத்தையும் பிடிச்சு வைக்கிறது இல்லை, அது அந்தந்த நேரத்தில் விட்டுருது, அது இயற்கையாகவே இருக்குது. அப்போ புலன் ரீதியான லிபரேஷன் ஏற்கனவே இருக்குது, மனோ ரீதியான லிபரேஷன் தான் ஏற்படாத அப்படி நம்ம பந்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம், அந்த பந்தத்துலேருந்து விடுபட்டுறோம். எதையுமே எந்த அனுபவத்தையுமே பற்றி பிடிக்காத அப்படி விட்டுட்டோன்னு சொன்னால், அந்த அனுபவங்கள்லாம் அதுவாகவே செயல்படும். அப்போ அதுவாக செயல்படக்கூடிய ஒரு நிலை தான் வந்து லிபரேஷன், அது இயற்கையான நிலை, அதுக்கு நம்ம தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் போதும். அங்கே நம்ம வந்து எதையுமே பற்றி பிடிக்க வேண்டியதில்லை, ஆன்மா பேரை சொல்லி பற்றி பிடிச்சாலும் கூட தப்பு தான். அதனால் மன அனுபவங்களை பொறுத்தளவில் எல்லாத்தையும் அது போக்கில் இயங்க விட்டுட்டோன்னு சொன்னால், அது லிபரேட்டட் கண்டிஷனில் இயங்குது. உண்மையிலே என்னென்னு சொன்னால், நம்முடைய ஒரு மனதினுடைய ஆரோக்கியமான நிலையே அதுதான், ஆரோக்கியமான நிலையே லிபரேட்டடாக இருக்கிறது தான். அதில் நம்ம எதையாவது ஒன்று லாக் பண்ணி வைக்கிறோன்னு சொன்னால், அது வந்து தொந்தரவு பண்ணுறது தான், அது வந்து ஒரு டிஃபெக்டிவ் கண்டிஷன் தான் அது. அதனால் ஒரு ஆரோக்கியமான நிலை வந்து இயற்கையாக அதுவாக அந்த செயல் அது செயல்பட்டுருக்கணும்.
இப்போ நாம் என்ன பண்ணணும் சொன்னால், அவர் மனதினுடைய ஒரு இந்த மெமரி பேட்டனை வச்சு நல்லது கெட்டதுன்னு சொல்லி செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். உண்மையிலே அதனால தான் அகத்த பொறுத்தில் நல்லது கெட்டதே கிடையாதுங்கிற கன்க்ளூஷனுக்கு வந்துடும். நாங்கள் நல்லது உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு சொல்லி ஒன்றா எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னாலே, ஆன்மா பேரை சொல்லி எடுத்தாலும் சரி, ஆண்டவன் பேரை சொல்லி எடுத்தாலும் சரி, சைக்கலாஜிக்கலாக பொறுத்தளவில் உயர்ந்ததுன்னு சொல்லி ஒன்றுமே கிடையாது. எல்லாமே சமம் தான், எல்லாமே ஈக்குவல் தான், எல்லாமே நேச்சுரல் தான். அப்படி விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால் அது வந்து ஒரு லிவிங் ரிவராக மாறிடும். நம்ம மனசு வந்து இப்போ அந்த லிவிங் ரிவராக இருக்கிறது, நம்மளோட புலன்கள் எல்லாமே அப்படி தான் இருக்குது. அஞ்சு புலன்களும் லிவிங் ரிவராக தான் இருக்குது. இந்த மனசு மட்டும்தான் அந்த லிவிங் ரிவராக இல்லாதபடி ஒரு தடங்கள் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். நம்ம அறிவு வந்து தடங்கள் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. அப்போ அகத்தை பொறுத்தளவுலையுமே நம்ம வந்து ஒரு லிவிங் ரிவராக மாறுறது தான், அதுதான் முக்தி நிலைங்கிறது. அது நம்முடைய இயற்கையான நிலையை அதுதான். ஞானம் கூட நம்ம வந்து முயற்சி பண்ணி அடையணும். லிபரேஷன் அடைய வேண்டிய தேவையில்லை, அது ஏற்கனவே இருக்குது. அதை தொந்தரவு பண்ணிட்டு ஞானம் அடையாதனால அது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஞானம் அடைஞ்சானா டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறதை விட்டுருவோம், அவ்வளோதான். அதனால் அதை நம்ம ஒன்றும் அடைய வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம அடைய வேண்டியது ஞானம்தான், ஞானத்தை அடைஞ்சிக்கிட்டால் போதும். ஞானங்கிறதும் கூட என்னென்னு சொன்னால், நீங்கள் ஒரு புரிஞ்சிக்கிட்டால் போதும், நமக்கு அங்கே எதுவுமே தேவையில்லை, எதுவுமே அடைய தேவையில்லை, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குதுன்னு சொல்லி நம்முடைய வேலை இல்லாத தன்மையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதுக்கு பிறகு தான் ஞானங்கிறது. ஞானங்கிறது கூட ஏதோ ஒரு பேர் அறிவோடு வச்சுக்கிட்டு இந்த அறிவை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அங்கே ஒரு வேலையும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டுறது. இப்போ சரணாகதின்னு சொல்கிறோம். சரணாகதின்னா என்ன? என்னால் ஒன்றும் முடியாது, எல்லாம் நீ பார்த்துக்கப்பான்னு சொல்லி கீழே போட்டுடுறது. இப்போ அங்கே என்னென்னு சொன்னால், சரணாகதியில் வந்து அகம் புறம்னு எல்லாம் பிரித்து பார்க்க முடியாது. ஆனால் இப்போ நம்ம அறிவியல் பூர்வமாக நம்ம ஞான மார்க்கத்து மூலமாக அகம் புறம்னுட்டு பிரிக்க முடியுது. பிரிச்சுட்டோன்னு சொன்னால் பிரச்சனை எங்கே இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், வெளியுள்ளலாம் பிரச்சனை கிடையிறத விட சைக்கலாஜிக்கல் பிரச்சனை தான் பிரச்சனை. மனோரீதியாக லாக் பண்ணிக்கிட்டது தான் பிரச்சனை. இப்போ மனோரீதியாக நம்ம லாக் பண்ணாதபடி, மனோரீதியாக நமக்கு எந்த வேலையுமே இல்லை, எல்லாமே சரியாக தான் இயங்கிகிட்டு இருக்குங்கும்போது நமக்கு என்ன வேலை இருக்குது? அப்போ அங்கே வந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுறது தான் தப்பாயிருது, நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது தான் கரெக்டாக இருக்குது. அப்போ சைக்கலாஜிக்கலாக வந்து நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால், அது அதுவாகவே சரியாயிடுது. அதுவாகவே ஏதாவது தப்பு இருந்தனாலும் அது சரியாக வந்துடுது. இப்போ நீங்கள் சில பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஆறுகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும், சில இடங்களில் அந்த ஆற்றுல தான் சாக்கடை கூட விட்டுருப்பாங்க. ஆனால் ஒரு ஒரு ஊர் ரெண்டு ஊரை தாண்டி போன பிறகு அந்த ஆற்று தண்ணியை தான் எடுத்து அபிஷேக தீர்த்தமாக கூட பயன்படுத்துவாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால், அது வந்து ஓடின சாக்கடை கூட நீங்கள் ஓட விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது கூட சரியாக சுத்தமாயிடும். ஒரு நல்ல தண்ணியை நீங்கள் தேங்கி விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது கூட சாக்கடையாக மாறிடும். ஆனால் அது அதே மாதிரி அந்த ஃப்ளோயிங் நேச்சரில் வந்து, இப்போ மனசே வந்து ஃப்ளோயிங் நேச்சருக்கு வந்துட்டோன்னு சொன்னால் அதுவே தனித்தனியே ப்யூரிஃபை பண்ணிக்கிடும். அதனால் அங்கே ஒன்றும் இந்த அழுக்கு இருக்குது அந்த அழுக்கு இருக்குன்னு சொல்லிலாம் நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுவே அதை பார்த்துக்கிடும். இப்போ இதில் நீங்கள் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னா கேளுங்க. ஒரு 10 நிமிஷம் பார்ப்போம், பார்த்துட்டு நம்ம ஐயா. அவேர்னஸ் வந்து கான்சியஸ்லேருந்து வந்ததுன்னு சொன்னீங்க. அவேர்னஸ்னால் விழிப்புணர்வுன்னு சொல்லலாம் இல்லையா தமிழில். அதே மாதிரி இந்த சாட்சி பாவனைன்றதும் விழிப்புணர்வு நிலைக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது சாட்சின்னு சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம்னு சொல்லி சொன்னால், இன்வால்மெண்ட் இல்லாதவங்கள சாட்சின்னு சொல்கிறது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஒரு ரெண்டு பேர் சண்டை போட்டுட்ருக்குறாங்க. ஒரு அதில் அந்த சண்டை போடுறவங்களுக்கு வேண்டிய ஒருத்தர் வந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி சொன்னால், இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், கோர்ட்டுகளெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேண்டியவங்க வந்து சாட்சி சொல்கிற அவங்க தான் சாட்சி சொல்லுவாங்க, சம்மந்தம் இல்லாதவங்களாம் சாட்சி சொல்ல மாட்டாங்க. யாரை பார்த்தாங்களோ அவங்கள சாட்சி சொல்ல வச்சுருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே சாட்சினா என்ன அர்த்தம்னு சொல்லி சொன்னால், அதில் எந்த இன்வால்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. எந்த இன்வால்மெண்ட்டும் இல்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்கள மட்டும்தான் சாட்சின்னு சொல்கிறது. இப்போ இவங்க வந்து பார்ட்டி ஆகிடுறாங்க. ஒருத்தர் அவருடைய ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்காங்கன்னு சொன்னால், ஒருத்தருக்கு வேண்டியவர் வந்து பாதிக்கப்படுறவர், அவர் ஒருத்தர் பாதிக்கப்பட்டானா இவரும் பாதிக்கப்படுவார். அந்த மாதிரி ஒரு ஏதோ ரிலேஷன்ஷிப் வந்துடுது. இப்போ சாட்சி உண்மையான சாட்சி என்னன்னு சொல்லி சொன்னால், அதனால் எந்த வகையிலையுமே பாதிக்கப்படாத ஒரு சாட்சி தன்மையாக இருக்கிறது பேர் தான் சாட்சிங்கிறது.
என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த ஆன்மாவுக்கு தான் நித்திய சாட்சின்னு சொல்லி சொல்கிறது. இப்போ நாம் சாட்சி பாவனையாக இருந்து பார்க்குறதுங்கிறது ஒரு ப்ராக்டிஸ், அது அதெல்லாம் பயிற்சியோட சேர்ந்தா அது வந்து சாட்சி பாவனைங்கிறதெல்லாம் அதனால உடனே அவேர்னஸ்ன்ட்டு அர்த்தம் இல்லை. உண்மையான சாட்சிங்கிறது நம்ம இந்த சென்சிட்டிவிட்டின்னு சொல்கிறோம், அந்த அவேர்னஸ் பேசிக் சென்சிட்டிவிட்டிங்கிறது வந்து அது எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்குது. அது எதோடையுமே டைரெக்டாக இன்வால்மெண்ட் ஆகுறதில்ல, அதுக்கு எந்த இதுவுமே கிடையாது. இப்போ அந்த மனசு வந்து மனசு மூலமாக அந்த உள்ள சாட்சி தான் இயங்குது, ஆனால் அந்த அனுபவிக்கிறதெல்லாம் மனசு தான் அனுபவிக்கிறது வழியே அந்த ஆன்மா அனுபவிக்கிறது இல்லை. அதே மாதிரி உடல் மூலமாகவும் அந்த இது பேசிக் சென்சிட்டிவிட்டி தான் இயங்குது, உடலை தான் அனுபவிக்கிற மொழி இந்த ஆன்மா அனுபவிக்கிறது இல்லைங்கிற மாதிரி இது வந்து வெறும் சாட்சியாக தான் இருக்குது. அதனால் நித்திய சாட்சின்ட்டு அதுக்கு ஒரு பெயர் கொடுப்பாங்க. இந்த விழிப்புணர்வுன்னு சொல்கிறது பார்த்தானாலே ஏதோ நாம் வந்து விழித்து ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கணும், அட்டன்டிவாக நம்ம கவனிக்கணுங்கிற மாதிரி ஒரு இது ஏற்படுது. அது ஒரு பயிற்சிக்காக பண்ணுறதானுடைய அது உண்மையான அவேர்னஸ் இல்லை. இதெல்லாம் நம்ம வந்து இது கான்சியஸ்னஸ்ன்ற ஒரு பகுதி தான். ஒரு அட்டென்டிவாக பார்க்குறது கவனிக்கிறதுங்கிறதுலாம் ஒரு கான்சியஸ்னஸ் தான், அது அவேர்னஸ்ன்னு சொல்ல முடியாது. இது நாமளாக ஒரு பேர் கொடுத்துக்கிட்டு தான். உண்மையான அவேர்னஸ் சிலவங்க வந்து இந்த அட்டென்டிவாக கவனிக்கிறது கூட அவேர்னஸ்ன்னு பேர் கொடுக்குறாங்க. இப்போ இவர் ஜெய கிருஷ்ணமூர்த்தி கூட சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ்ன்னு சொல்லுவார். சொல்கிறது கூட அவர் வந்து ஒரு கான்சியஸ்னஸை தான் அந்த பேர் கொடுக்குறாரு. ஒரு விலகி இருந்து பார்க்குற மாதிரி ஒரு பயிற்சி மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் அது வந்து இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த கான்செப்டுக்கு பொருந்தி வராது. இது வந்து அவேர்னஸ்ன்னு சொல்லி சொன்னால் ஒரு பேசிக் சென்சிட்டிவிட்டி அவ்வளோதான். அது வந்து எந்த இதுலேயுமே டைரக்ட் இன்வால்மெண்ட் பண்ணாது. விலையிருந்து கூட பார்க்குறதுன்னு அப்படின்னு சொன்னால் எந்த தொடர்பும் இல்லாமல் அது தனித்து இருக்கு அவ்வளோதான். அது அதுவாக இருக்குது, அதை பயன்படுத்திக்கிட்டு இது செயல்படுற மாதிரி, அதுக்கு தனி இதுவுமே கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் சூரியன் அது பாட்டுக்கு இருக்குது, அதை ஒளியை வாங்கிட்டு நம்ம சந்திரன் வந்து பிரதிபலிக்குது. சூரியன் வந்து அதை போய் இது பிரதிபலிக்கிற சொல்லி அதனுடைய ரோல் எதுவுமே பண்ணலை. சந்திரன் அதை கிரகிச்சு அது பிரதிபலிக்குது, இதுவாக கிரகிச்சு பிரதிபலிக்கிற மாதிரி ஒவ்வொன்றும் வந்து இதிலனுடைய சாநித்தியத்தில் அது எல்லாம் செயல்படுது அவ்வளோதான். அந்த மாதிரி செயல்படுற மாதிரி அவன் இந்த மாதிரி சொல்லிக்கலாம். அதனால் அந்த பேசிக் சென்சிட்டிவிட்டி வந்து அது எதுலேயுமே இன்வால்மெண்ட்டு இல்லாமல் இருக்கிறதுனால அது வந்து நித்திய சாட்சின்ட்டு பேர். சாட்சி பாவங்கிறது நாமளாக ப்ராக்டிஸ் பண்ணுறது, அது வேறு. அந்த காண்பவன் காண்பிக்கப்படும் பொருள் அப்படின்னு ரெண்டாக பேசி சொன்னீங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே செயல்படுத்தும் போது அந்த பிளவுத்தன்மை வந்துடாதுங்களா? பிளவுத்தன்மை வராதுங்களா? அதாவது இப்போ நம்ம பார்க்குறோம் எதுவுமே செய்ய வேண்டியதுன்னு புரிஞ்சிக்கிட்டால் போதுன்றீங்க. அதை புரிஞ்சிக்கிறது நம்ம பார்த்துட்டு தானே இருக்கணும். அப்போது நம்ம செயல்படுறது எதுவும் புறத்தில் எதுவும் பாதிக்காதுங்களா? இல்லை, அதாவது நம்ம பாதிப்புதுன்னு சொல்லி சொன்னால் எப்போவுமே பிரிவுத்தன்மை இருக்க தான் செய்யும். நான் ஒரு காணல் நீர் பார்த்தோம், காணல் நீர் வந்து காணல் நீர் தான் உண்மையிலாம் ஒன்றும் கிடையாதுனாலும் கூட அந்த தோற்றம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ அதே மாதிரி என்ன சொன்னால் பிரிவுத்தன்மை எப்பவுமே இருந்துகிட்டு தான் இருக்கும். நம்ம மனசு செயல்படும் பொழுது, தாட் செயல்படும் பொழுது இந்த இரட்டைத்தன்மை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அது அகமாக இருந்தாலும் சரி, புறமாக இருந்தாலும் சரி, நான் எனக்கு ஏற்படுற அனுபவங்கிற ஃபீலிங் நமக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும். பட் இருந்தாலும் அது வந்து அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடணும். அது இருக்கிற மாதிரி இருக்க நான் உண்மையில் அங்கே ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிடணும். புரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னால் நீங்கள் அதை சரி பண்ணுறதுக்குள்ளே முயற்சி பண்ண வேண்டியதில்லை. இப்போ உண்மையிலே வந்து ஒரு கண்ணாடி முன்னால் நிற்கிறீங்க, கண்ணாடி முன்னாலன்னு சொல்லி சொன்னால் இங்கே யாரோ ஒரு நமக்கு வேண்டாத ஒருத்தர் வந்திருக்கிறாரு, இது அவர் உள்ளே நுழைஞ்சிட்டார், அது கண்ணாடியில் தெரியுது. நீங்கள் இவரை தான் வழி அனுப்பணும் வழியாக கண்ணாடியில் இருக்கிறவர் வழி அனுப்பணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி என்னென்னு சொல்லி சொன்னால் நமக்கு சைக்கலாஜிக்கலாக வரக்கூடியது எல்லாமே வந்து அதை நம்ம அப்புறப்படுத்தணும்னு சொல்லி ஒரு ரோல் எடுக்க வேண்டியதில்லை. இருக்கும், இருக்கிறதான் தெரியும். அதனால் அதை நம்ம ஒரு இதாக எடுத்து அதை அப்புறப்படுத்தணுங்கிற முயற்சி இருக்க வேண்டியதில்லை. இப்போ புறச்செயல்கள்ங்கிறது வேறு. புறச்செயல்களில் வந்து நம்ம செய்ய வேண்டியது வேண்டாததெல்லாம் இருக்குது. அகத்தை பொறுத்த அளவில் நம்ம சரி பண்ணணுங்கிட்டு ஒன்றும் இல்லை. இதை அப்புறப்படுத்திட்டு இதுக்கு பதிலாக வேறு ஒன்றை கொண்டாடணுங்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டில் நமக்கு கிடையாது. சைக்கலாஜிக்கலாக எல்லாமே தோன்றி மறையக்கூடியது, அதுவே வந்து அதுவே போயிடும். அது ஒரு உண்மையான தன்மை கிடையாது. அதனால் சைக்கலாஜிக்கலாக நம்ம எதுவுமே இருக்கிற மாதிரி தான் தெரியும். இப்போ எல்லாமே தெரியும், நமக்கு வந்து வரக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாம் போய் கிடையாது. பயமோ வருத்தமோ கோபமோ மகிழ்ச்சியோ எல்லாமே உண்மை தான், அதனால் தோன்றி மறையக்கூடியது. அதுவாக வந்துட்டு அதுவாகவே போயிடும், நம்ம அதை டீல் பண்ண வேண்டியதுலாம் ஒன்றும் இல்லை. இப்போ இதே மாதிரி நம்ம வெளியே உள்ளதெல்லாம் எடுத்துக்கிடக்கூடாது. வெளியே வந்து எல்லாம் தானாக போயிடும். இப்போ ஒருத்தர் வேண்டாத ஒருத்தர் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து ஒரு கடலை வந்து உட்காந்துருக்குறான், தானாக வந்துட்டு தான் அவன் தானாக தான் வந்தான், அவனே தானாகவே போயிடுவான்னு சொல்லி நாம் அவனை அப்படியெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது.
அதை நம்ம டீல் பண்ணுறது மாதிரி தான் டீல் பண்ணணும். செயலை பொறுத்தளவில் டீல் பண்ணணும். அகத்தை பொறுத்தளவில் நம்ம டீல் பண்ணால் தான் போகுங்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது. அதுவாகவே போயிடும் எல்லாம். எதுவுமே அங்கே பெர்மனெண்ட்டாக ஒன்றுமே கிடையாது. எல்லாமே தோன்றி மறையக்கூடிய ஒரு தற்காலிகமான தோற்றம் தான் அது. ஆனால் நமக்கு வந்து ரியல் மாதிரி தருது, பெர்மனெண்ட்டாக இருக்கிற மாதிரி தருது. அதனால் நம்ம என்ன பண்ணிடுறோன்னா அங்கே போராட்டம் ஆரம்பிச்சிடுறோம். அதனால் அங்கே நம்ம போராடக்கூடாதுங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும். நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடக்கும்போது நம்மளுடைய இயலாமையினால் அந்த இடத்துல நமக்கு அழுக வந்துடுதுயா. இப்போ அந்த சூழ்நிலை நம்மளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அழுக வந்துகிட்டே இருக்குது. அப்போது நம்ம அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம எதுவும் செய்ய வேண்டியதில்லை ஐயா சொல்கிற மாதிரி. அப்போது அந்த ஒரு ஸ்பேஸ், ஒரு இடைவெளி வருது இல்லைங்களா, அதை எப்படியா புரிஞ்சிக்கிறது? இடைவெளினா எதை இடைவெளின்னு சொல்கிறீங்க? இப்போ நம்ம அந்த ஒரு வருத்தம் பிடிக்காத விஷயம் நடக்கும்போது நம்ம அதை வந்து சமாளிக்க தெரியல, அதுலேருந்து அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் எதுவும் திங்கிங் இல்லை, நம்ம அழுதுகிட்டே இருக்கோம். இப்போ அந்த வருத்தத்துலேருந்து நம்ம வெளி வரத்துக்கு எதுவும் செய்ய வேண்டியது இல்லாமல் நம்ம கணத்து கணம் நீங்கள் பார்க்குற மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்துட்ருக்கோம். அப்போ அந்த ஸ்பேஸ், அதாவது இடைவெளி மாதிரி வந்துட்டு இருக்கும்போது எதுவுமே இல்லாமல் பிளாங்காக இருக்கும் இல்லைங்களா? இல்லை, நீங்கள் வந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது நமக்கு ஏதோ ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் வந்து நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க. நடந்து போயிட்டு இருக்கும்பொழுது நீங்கள் வந்து பாதையை கரெக்டாக பார்த்து போக வேண்டியது உங்கள் கடமை இருக்குது. நீங்கள் அதை பார்த்து போயிட்டே இருக்கணும். நல்ல இடத்துல கரெக்டாக மிதிக்கணும், தப்பான இடத்துல மிதிக்கக்கூடாது. மிதிக்கக்கூடாத இடத்துல முடிச்சுன்னா இடறி விழுந்துட வேண்டியிருக்கும். அதனால் நீங்கள் வந்து போகிற பாதையை கரெக்டாக நீங்கள் பார்த்து போயிட்டுருக்கணும். நீங்கள் போகும்போது உங்கள் நிழலும் தரையில் விழுந்துட்டு தான் இருக்கும். நிழல் எங்கெங்கெல்லாம் விழுந்துகிட்டு இருக்கு, அது வந்து நல்ல இடத்துல விழணுன்னுட்டுலாம் நீங்கள் அதை ரெகுலேட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது எங்கே வேணாலும் விழுந்துட்டு போட்டுன்னு சொல்லி விட்டுட்டு உங்கள் கவனம் வந்து நீங்கள் போகிற பாதையில் தான் இருக்கணும் ஒழிய நிழல் போகிற பாதையிலெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த எமோஷன்ஸ் வருது, இதை எப்படி ரெகுலேட் பண்ணணும், இதை எப்படி வாட்ச் பண்ணணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு வேலை இல்லை. அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுன்னு விட்டுற வேண்டியதான். உங்கள் கவனம் என்ன செய்யணுங்கிறதுல மட்டும் இருங்க. இந்த எமோஷன்ஸ் எல்லாம் வந்து சும்மா வந்துட்டு போக, அது நேச்சுரல் தான், இயற்கை தானே எடுத்துக்கிட்டா போதும். நன்றி. ஐயா, அப்போ நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோமா இல்லையான்னு எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? அதாவது ஞானங்கிறதே என்னன்னு சொன்னால் ஞானத்தை அடையிறது கிடையாது. நாம் ஏதாவது தகராறு பண்ணிகிட்ருக்குறோமா, அதை நம்ம மனசை வந்து ரெகுலேட் பண்ணிகிட்ருக்குறோமாங்கிறத மட்டும் பார்த்துட்டா போதும். ரெகுலேட் பண்ண வேண்டிய தேவையில்லை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டத வந்து நான் ஞானம்னு சொல்கிறோம். இல்லை ரெகுலேட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா, ரெகுலேட் பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லி நினச்சிங்கன்னு சொன்னால், அப்போ நீங்கள் உங்களை வந்து ரெகுலேட் பண்ணுற வேலையில் இருந்தீங்கனாலே ஞானம் அடையலைன்னு அர்த்தம். அது ஞானம்னா என்ன? ஒரு புரிஞ்சுக்கிட்டதான், ஒரு புரிதலுக்கு பேர் தான் ஞானம்னு சொல்கிறோம். நமக்கு அங்கே ஒன்றும் வேலையே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கு ஞானம்னு சொல்கிறோம். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்னென்னு சொன்னால் நீங்கள் அது போக்கில் அதை செயல்பட விட்டுருவீங்க. இல்லை எனக்கு வேலை இருக்குன்னு சொன்னால் நீங்கள் தான் அதை வேலை வாங்கிக்கிட்டே இருப்பீங்க. அதனால் அந்த இப்போ வேலை வாங்குறது எல்லாமே நீங்கள் என்னென்னு சொன்னால் புறத்தில் வச்சுக்கிடுங்க. அகத்தில் நமக்கு வேலை செய்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். அது உங்களுக்கே தெரியும்ல, நீங்கள் உங்களை வேலை வாங்கிட்டு இருக்கீங்க, உங்கள் உணர்ச்சிகள்கிட்டலாம் ரெகுலேட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, அது அது போக்கில் வருது இயற்கைன்னு எடுத்துட்டிங்களான்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கே தெரியும். அது தெரிஞ்சிட்டிங்கன்னுன்னா நீங்கள் அப்போ நீங்கள் அதில் வேலை ஒன்றும் பண்ண மாட்டீங்க. நீங்கள் ஒன்றும் பண்ணலான்னு சொன்னால் அது அதுவாக இயங்கும். அதுவாக இயங்குறதும் உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். இப்போ ஞானம் அடைஞ்ச எல்லாருமே இந்த மாதிரி ஸ்பீச் கொடுக்க முடியுங்களா, அந்த மாதிரி விளக்கம் கொடுக்க முடியுங்களா ஐயா? ஆமாம், அதை நான் வந்து நான் கடைசி நாள் உங்களுக்கு சொல்கிறேன். அதை அதில் சில விஷயங்கள் இருக்குது, கடைசி நாள் சொல்கிறேன். சாதுக்கள் வந்து அமைதியாக இருக்காங்க இல்லையா, அது எப்படிங்க? அதாவது அவங்க வந்து கோவப்படாமல் அந்த மாதிரி நிலையில் இருக்காங்க, அது உண்மையா, உண்மையான தன்மையாக? இல்லை, அதாவது இப்போ கோபப்படுறது வேண்டிய இடத்துல கோபப்பட வேண்டியதும் அவசியம்தான். அதுக்காக நம்ம சாதுவாகவே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுவும் நம்ம அதாவது எப்படின்னா நம்ம ரியாக்ஷன் காட்டுறோம், ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ரியாக்ஷன் நமக்கு ஏற்படுது. அந்த ரியாக்ஷனை நம்ம வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வேண்டியதும் அவசியம் வருது. அப்போ வந்து கோபப்படக்கூடாதுன்னுட்டுலாம் ஞான நிலையில் வந்து கோபமே வராதுங்கிற மாதிரிலாம் கிடையாது. இப்போ நீங்கள் எல்லாம் இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணிடுறாங்க. நீங்கள் கோபப்படாமலே இருந்தீங்கன்னா அந்த வேலையை நீங்கள் பார்க்க முடியாது. அப்போ அந்த வேலைக்கு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஞானிகளுக்கு சில வேலைகளுக்கு பார்க்கவே முடியாதுங்கிற மாதிரி அப்படி கிடையாது. நீங்கள் எந்த வேலையுமே நீங்கள் பார்க்கலாம். ஞானியாக இருந்துக்கிட்டு நீங்கள் எல்லா வேலையுமே நீங்கள் பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி ஜனகர் அந்த காலத்தில் உதாரணமாக சொல்லுவாங்க, ஜனகர் வந்து அரசர், அவர் ஞானியாக ஆயிட்டார். ஞானியான பிறகு அரசாட்சி பண்ணார்.
அப்போ அவரை தான் அந்த காலத்தில் அந்த ஒரு உதாரணம் தான் இருக்குது. இப்போ நம்ம காலத்தில் வந்து நிறைய உதாரணங்கள் வந்துகிட்டு இருக்கு. அதனால் இப்போ ஒன்றும் இது வந்து ஒரு பிரச்சனை ஒன்றும் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து ஞானம் அடைஞ்ச நிலையில் நீங்கள் எல்லா எமோஷன்ஸுமே ஹேண்டில் பண்ணலாம். ஐயா, அங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம நினைத்தா தான் வந்து நம்ம பிறந்து வருவோம் அப்படின்னு சொன்னீங்க. நம்மளோட அது நம்ம நாளைக்கு டாப்பிக்கில் வைப்போம். நாளைக்கு வந்து அந்த கர்மாவை பற்றி பேசுகிறோம். அதில் இந்த மாதிரி மிஸ்லைனஸ் கேள்வியெல்லாம் நாளைக்கு. இப்போ வந்து இப்போ நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் ரொம்ப நாளமாக இன்னொரு போராட்டம் மாதிரி இருந்தது. இப்போது நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா இப்போ நான் அப்படின்ட்டு நான் நினச்சிட்டு இருந்த அந்த கான்சியஸ்னஸே வந்து ஒரு நிரந்தரமானது இல்லை, அதுவே வந்து ஒவ்வொரு வாட்டியும் புதுசு புதுசாக தான் வந்துகிட்ருக்கு. ஆமாம், தாட் இல்லைங்கன்னா நானே இல்லை. இப்போ உண்மையான நான்கிறது எப்பவும் இல்லாமல் போகுமா? அது இருக்க தானே செய்யும். ஆனால் நாம் சில நேரங்கள் இல்லாமல் போயிடுறோம் பார்த்தீங்களா. அதே மாதிரி நீங்கள் வந்து கனவில் வந்து பல விதமான ரோல் எடுத்துடுறீங்க. உண்மையில் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்கள் தாட் என்ன இப்படி எப்படி உங்களை காட்டுதோ அந்த மாதிரி காட்டுது. ரெண்டாவது என்னன்னு சொல்லி சொன்னால், அனுபவத்திலேருந்து தான் அனுபவிப்பனே வரான். அனுபவிப்பனுக்கு தானே அனுபவம் வரணும். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால், கோபப்படுபோன்னு தான் கோபத்திலேருந்து தான் கோபப்படுபோன்னு ஏற்படுறான். என்னென்ன அனுபவம் ஏற்படுதோ அனுபவத்துக்கு தகுந்த அனுபவிப்பன் வரான். அனுபவிப்பனே ரெண்டாவது தான் வரான். இந்த நான்கிற கான்சியஸ்னஸே ரெண்டாவது தான் வருது. அனுபவங்கள் முதல்ல வந்துடுது, பிறகு தான் அனுபவத்தை சேர்ந்து அனுபவிப்பன் வரான். ஆனால் நமக்கு என்னென்னு எப்போவுமே ஒரு தாட் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த தாட்டு தான் நம்மளை வந்து எப்போவுமே நம்மளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. நான்னு சொல்லி ஒரு உணர்வை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. தாட்டு நின்று போச்சுன்னா நான்கிறது இருக்காது. இது நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்கிறது ஒன்றுமே தெரியாமல் போயிடும். ஒரு ஸ்டில்னஸ் ஆகி போயிடும். அது எப்படியோ ஸ்டன் ஆகி போன மாதிரி போயிடும். அதனால் இப்போ இதெல்லாம் வந்து என்ன சொன்னால், உண்மையிலே வந்து எல்லா விதமான ஃபிலாசபியும் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வச்சுருக்குறாங்க. எதையுமே நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை நம்ம எப்படி ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கணுமோ அப்படி எடுத்துக்கணும். வணக்கம் ஐயா. ஆமாம், இப்போது நீங்கள் சொன்னீங்க அது வந்து கான்சியஸ்ன்னு சொன்னீங்க. மனசும் வந்து கான்சியஸாக தான் உருவாகுது, கான்சியஸ் தான் காமிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த மனசு வந்து ஏன் அந்த மாதிரி உருவாகிக்கிட்டே இருக்குது, தாட்ஸ் உருவாகிக்கிட்டே இருக்குது? ஏன் நமக்கு வந்து தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது? அதோடைய மூலம்தான் என்னது? இப்போ தாட்ஸ் வந்தது வந்து உங்களுக்கு தொந்தரவாக இருக்கிறனால ஏன் மட்டும் உருவாக்குதுன்னு கூட கேள்வி எழும்பலாம். தாட்ஸே நின்று போச்சுன்னு சொன்னால் என்ன ஆகுன்னு தெரியுமா உங்களுக்கு? நானே இல்லைங்கிற மட்டும் இல்லை, உங்களுக்கு எல்லா வேலையும் அப்படி ஸ்டன் ஆகி போயிடும். இதே மாதிரி தான் ஒரு லேடி ஃபோன் பண்ணிச்சுது, ஐயா எனக்கு ஒரு நாள் திடீர்னு தாட்டு நின்று போச்சுது, எதுவுமே பண்ண முடியல, என்ன பண்ணி தெரில, அப்படியே ஸ்டன் ஆகி உட்காந்துட்டேன். பையன் வந்து தோசை சுட்டு கொடுன்னு சொல்லி கேட்குறான், எனக்கு என்ன பண்ணுன்னு தெரில, அப்படியே உட்காந்து பேய் பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருந்தேன். திடீர்னு சொல்லி ஒரு டிவியில் வந்து ஏதோ முருகர் பாடல் பாடிச்சுது, நானும் என்ன அறியாமலே இது கூட சேர்ந்து பாடினேன். திடீர்னு தாட்டு ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டது. அப்பாடா தாட்டு ஒரு வழியாக வந்துட்டுதுங்கிற மாதிரி இப்போ நம்ம நினைக்கிறோம். தாட்டு வந்து ஒரு பெரிய நியூசன்ஸ் நம்ம மாதிரி நினைக்கிறோம். தாட்டு நின்று போச்சுன்னா அது பெரிய இன்னும் பெரிய நியூசன்ஸாக இருக்கும். அது அதனால் அது தாட்டு வந்துட்டு போட்டோம். என்னன்னு சொன்னால் அந்த வர்ற தாட்டு வந்து தொந்தரவு இல்லாமல் ஃப்ரீயாக போயிட்டு இருந்தால் சரிதான். நின்று போனாலும் தப்பு தான். தூங்கும்போது நின்று போனால் பரவாயில்ல, விழிச்சிருக்கும்போது தாட்டை நின்று போச்சுன்னு சொன்னால் பிரச்சனை தான். நன்றி. வேற யாராவது? நீங்கள் ஏதாவது சம்பவங்களுக்கு கேள்வி ஏதாவது கேட்கணுன்னு சொன்னால், நீங்கள் ஓய்வு நேரத்தில் ஏதாவது கேள்வி வந்தால் கூட குறிச்சு கூட வைங்க, இல்லை நீங்கள் எழுதி கூட கொடுங்க. நீ எழுதி கொடுத்தாலும் கூட நம்ம அதை பார்த்து கூட பதில் சொல்லுவோம். அதனால் நம்ம இன்னும் நாளைக்கெல்லாம் டைம் இருக்குது, நிறையா இது பண்ணோம். நாளைக்கு கொஞ்சம் மிஸ்லைனஸ் டாபிக் நிறையா இருக்குது, அதையும் நம்ம பார்ப்போம். இப்போ இன்றைக்கி நம்ம எல்லோரும் சாப்பாட்டுக்கு அப்புறம் அவங்க ஐயா ரெண்டு பேரும் பேசுவாங்க. இன்னும் கொஞ்சம் அவங்க ப்ராக்டிக்கலாக அவங்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்கள், எப்படி பிரச்சனைகள்லாம் சந்தித்தோம், எப்படி அதிலேருந்து விடுபட்டோம். ஏன்னா ஒவ்வொருத்தர் வீட்லேயும் பிரச்சனைகள் இருந்திருக்கும், தொழிலில் பிரச்சனை இருந்திருக்கும், வீட்டில் பிரச்சனை இருந்திருக்கும். அதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ண, நாம் வந்து டோட்டலாக ஒரு ஐடியா கொடுக்குறோம். இப்போ அவங்க வந்து அனுபவித்து பார்த்து அந்த அனுபவத்தை அவங்க ஷேர் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு நிறைய வாழ்க்கையில் நிறைய உதவியாக இருக்கும். அதை நீங்கள்
நம்ம சாப்பாட்டுக்கு அப்புறம் நம்ம அதை கொஞ்சம் ஏழியராக வந்துட்டு கொஞ்சம் ஏழியராகவே முடிச்சிடற மாதிரி பண்ணிக்கலாம். ஐயா, நாம் எல்லாம் ஒரு 8:45